Hi friends, side pleated dress cutting stitching paakalam. Idhukku 2.25 meter cotton lining, 2.5 meter cotton fabric eduthirukken. Idha width wise fold pannite, appra length wise fold panni vechirukken. 4 folds. Enudaiya shoulder measurement 14, so 7 inch eduthirukken. Shoulder slope kaga half inch vittittu 6.5 inch armhole round ku eduthirukken. Armhole round 6.5 inch chest round 36, so 4 fold divided by 4, so 9 inch 9 plus 2 extra fabric vittirukken. Shoulder la irundhu waist oda length 15 inch, so adha mark pannite waist round 28 divided by 4, 7 inch plus 2 extra vittu 9 inch eduthirukken. Neck side pathona neck width 3 inches, front neck 5 inches, back neck 4 inches eduthirukken. So adha or box maadhi mark panni vechirukken. Armhole side and the rendu point ayum join pannite இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு 1 இன்ச் எடுத்துட்டு மார்க் பண்ணிருங்க. சென்டர் பாயிண்ட் ஆம் ஹோலோட சென்டர் பாயிண்ட் 3.25 அத மார்க் பண்ணிட்டு இதல அப்படியே ஒரு கர்வா ஜாயின் பண்ணி விட்டுறலாம். அந்த 1 இன்ச் போட்டோம்ல அதல இருந்து ஒரு 1/2 இன்ச் எடுத்துட்டு அந்த இடத்துல அப்படியே வரது மாதிரி ஜாயின் பண்ணிருங்க. இப்போ இந்த ரெண்டு பாயிண்டையும் ஜாயின் பண்ணிட்டு, ஸோ இது சைட் ப்ளீட்டட் ட்ரெஸ் அப்படிங்கிறதுனால இந்த பாயிண்ட்லேருந்து இந்த எட்ஜ் பாயிண்ட்லேருந்து 3.5 inches மட்டும் மார்க் பண்ணிவிட்டு அந்த வேஸ்ட் பாயிண்ட்லேருந்து மார்க் பண்ணிவிட்டு ரிமைனிங் கிளாத்தை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு சிம்பிள் ரவுண்ட் நெக்கு தான் மார்க் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பேக் பார்ட் கட் பண்ணுறேன். ஸோ நெக் கட் பண்ணிவிட்டு இந்த ஷோல்டர் ஸ்லோப்பு இந்த பாயிண்ட்டோட ஆர்ம் ஹோல் கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட் மேலே இருக்குல்ல 1 inch விட்டெல்லாம் இந்த பாயிண்ட்டு கட் பண்ணிடலாம். 3.5 inches இதில் மார்க் பண்ணி வச்சுருக்குறோம். ஸோ ரிமைனிங் கிளாத்தை அப்படியே கட் பண்ணுறோம். எக்ஸ்ட்ரா ப்ளீட் வைக்கிறதுக்காக நம்மளுக்கு 13 inches இருக்குது. ஸோ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டை கட் பண்ணலாம். பேக் பார்ட்டை எடுத்து வச்சுட்டு ஃப்ரண்ட்டு நெக்கு ஆர்ம் ஹோல் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி ப்ளீட்ஸ் எடுத்து செப்பரேட்டாக ஸ்டிச் பண்ணிக்கணும். மேலே உள்ள பார்ட்டோட ஜாயின் பண்ணாமல் செப்பரேட்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் பார்ட்டில் நான் 11 inch எடுத்துருக்கிறேன். எனக்கு 10 inch வேணும். ஸோ விட்த் பார்த்திங்கன்னா 9.5 inch. நான் ஆர்ம் ஹோல் ட்ரெஸ்ஸோட அதை மெஷர் பண்ணிவிட்டு எடுத்துருக்கிறேன். ஸோ அந்த என் பார்ட் அதிலிருந்து 3 inch டவுன்வர்ட்ஸ் மார்க் பண்ணிவிட்டு, ஸோ அந்த சென்டர் பாயிண்ட்டையும் அந்த 3 inch பாயிண்ட்டையும் கர்வாக மார்க் பண்ணி எடுத்துருக்குறேன். ஃப்ரண்ட் பார்ட் ஆர்ம் ஹோல் கர்வ் ஒரு 1/2 inch டவுன்வர்ட்ஸ் பண்ணோம்ல, அதே மாதிரி இதில் கொஞ்சம் சென்டர் பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் கர்வ் பண்ணி ஒரு பக்கத்தோட ஸ்லீவு கட் பண்ணி எடுத்துடலாம்.
ரெண்டு ஸ்லீவ்லேயுமே. லைனிங் கட் பண்ணிடலாம். ஸோ நம்ம மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ணியிருக்கோம்ல, அதே கிளாத்து அதே அளவில் அப்படியே மேலே வச்சு அந்த வேஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நார்மலாக அந்த வேஸ்ட் பாயிண்ட்லேருந்து கீழே வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுடலாம். ஸோ லைனிங் கட் பண்ணியாச்சு. ஸ்டிச்சிங் பார்ட்டை இதில் ஒரு மிஸ்டேக்கு பண்ணியிருக்கேன். நான் ஃபோராக ஃபோல்ட் பண்ணல, அது வந்து பேக் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டு தனியாக கட் பண்ணி பண்ணியிருக்கணும். இது வந்து டிசைன் வந்து கொஞ்சம் அப்படியே இந்த டிசைனும் இந்த டிசைனும் மாறிடுச்சு. ஸோ என்னோடய ட்ரெஸ்ஸு அப்படிங்கிறதுனால நான் வந்து அதை ஒன்றும் பண்ணல, அப்படியே விட்டுட்டேன். ஸோ நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணும்போது அதை வந்து கொஞ்சம் அந்த டிசைனை பார்த்துட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ லைனிங்கை வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் கட் பண்ணி எடுத்து நான் ஷோல்டரையும் ஜாயின் பண்ணிட்டேன். ரெண்டு பக்கமுமே பண்ணியாச்சு. இப்போ நான் குட்டி குட்டி ப்ளீட்ஸ் எடுத்து அப்படியே ஒரு ஸ்டிச் பண்ண போகிறேன். அந்த வேஸ்ட் லென்த்து வரது வரைக்கும் ப்ளீட்ஸ் எடுத்து பண்ணுங்கள். ப்ளீட்ஸ் எடுக்கிறோம்ல, அதில் வந்து டிசைன் பண்ணுறதுக்காக ஒரு ஃபேப்ரிக் எடுத்தேன். 6 இன்ச்சு லென்த்து, 1.5 இன்ச்சு விட்தில் எடுத்தேன். ஸோ இதுக்கு மேலே ஒரு நெட் ஃபேப்ரிக் இருந்துச்சு, அதை வந்து எடுத்து மேலே வச்சு அதனுடைய ஓரத்தை மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை சைடில் ஃபோல்ட் பண்ணி ஒரு ஒரு தையல் போட்டுக்கலாம். ஃபோல்ட் பண்ணி ஒரு தையல் போட்டுக்கலாம். நான் இதுதான் அந்த ஃபேப்ரிக்கு. இது மாதிரி 4 பீஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு இதை இந்த ப்ளீட்டில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இது வந்து பேக் பக்கம், அதாவது ராங் சைடு எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ அதில் இப்படி வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு இந்த மாதிரி நேராக ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதே மாதிரி அந்த மேலே பார்ட் டாப் பார்ட் இருக்குல்ல அந்த கிளாத்தையும் எடுத்து இப்படி ஒன்றுக்கு மேலே ஒன்றும் இல்லாமல் நார்மலாக வச்சு இழுத்து பிடிச்சி அப்படி பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக இது அதனுடைய இதில் இதில் இது வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 4 சைடையுமே வந்து ப்ளீட்ஸ் எடுத்து ஜாயின் பண்ணி வச்சிட்டேன். இப்போது மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங் ஃபேப்ரிக்கையும் ஸ்டிச் பண்ணுறேன் சேர்த்து. அதுக்கப்புறம் ஸ்லீவ்ஸ் ஜாயின் பண்ணுவோம். ஜாயின் பண்ணிவிட்டு இந்த சைடு வந்து ஸ்டிச் பண்ணும்போது அந்த வேஸ்ட் பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் லைனிங்கை தனியாக ஸ்டிச் பண்ணுங்கள், மெயின் ஃபேப்ரிக்கை தனியாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப ஃபிட்டாக இல்லாமல் கொஞ்சம் லூஸாக இருக்கும் போட்டுட்டு ட்ரெஸ் போடும்போது. ஸோ ஸ்லீவ்ஸு ரெண்டு பக்கமும் ஜாயின் பண்ணுறோம். ஃப்ரண்ட் பார்ட்டு பேக் பார்ட்டு ரெண்டையும் சேர்த்து ஒருத்தரை ஜாயின் பண்ணியிருக்கேன். நான் சொன்னது மாதிரி செப்பரேட்டாக தான் ஜாயின் பண்ணியிருக்கிறேன், லைனிங் தனியாக இதுவும் மெயின் ஃபேப்ரிக் தனியாக. ஸோ ட்ரெஸ்ஸு ஃபைனலாக ஃபிட்டாக நம்ம அளவுக்கு ஏற்றது மாதிரி, நம்ம போட்ட அளவுக்கு ஏற்றது மாதிரி பிடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பாட்டம் பார்ட்டோட அந்த எட்ஜஸை வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும். ஃபேப்ரிக் யூஸ் பண்ணி பட்டன் ரெடி பண்ணேன், ஒரு 5 பட்டன்ஸ். அதை சென்டரில் வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு ட்ரெஸ் ரெடி. சைட் பீட்டர் ட்ரெஸ். Thanks for watching.